திருப்பத்தூரை அடுத்த காக்கங்கரை நத்தம் பகுதியை சேர்ந்தவர் தான் கமலேசன். இவருடைய மனைவி தான் மஞ்சு, வயது 42. இவர் இராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கமலேசன் கடந்த 2013 உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்து விட்டார். கணவன் இறந்த ஓராண்டிலேயே அதே பகுதியை சேர்ந்த குப்பன் என்ற 51 நபருடன் மஞ்சுவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாடுவில் இந்த பழக்கமானது நெருங்கி பழகி திருமணத்தை மீறிய உறவாகவும் மாறியிருக்கிறது. கிட்டத்தட்ட 5 இருவருமே கணவன் மனைவி போலவே வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் அடிக்கடி நெருக்கமாக இருக்கும்போது புகைப்படங்களையும் வீடியோக்களையும் எடுத்து வைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த நிலையில்தான் மஞ்சுவுக்கு திடீரென வேறு ஒரு ஆணுடனும் தொடர்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் குப்பனுக்கும் மஞ்சுவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவியிருக்கிறது. மஞ்சுவுக்கு இரண்டாவதாகவும் ஒரு காதலன் இருப்பதை தெரிந்து கொண்ட குப்பன் அதுவரை மஞ்சுவுக்கு தான் கொடுத்த பணத்தையும் மஞ்சுவுக்காக தான் செலவு செய்த பணத்தையும் திருப்பி கேட்டிருக்கிறார். இதனால் மஞ்சுவுக்கும் குப்பனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவருமே பிரியும் நிலைக்கு சென்றுள்ளனர். ஆனாலும் மஞ்சுவின் நடவடிக்கைகளை கண்காணித்து கொண்டும் மஞ்சுவுக்கு தான் கொடுத்த பணத்தையும் அவ்வப்போது திருப்பி கேட்டும் அடிக்கடி மஞ்சுவுக்கு தொந்தரவு செய்து வந்திருக்கிறார் குப்பன். ஒரு கட்டத்தில் மஞ்சுவுடனும் மீண்டும் நெருக்கமாகவும் அவர் முயற்சித்திருக்கிறார். ஆனால் மஞ்சுவோ குப்பனை மீண்டும் நம்பாததால் அவரிடம் பேசுவதையே தவிர்க்க தொடங்கியுள்ளார். இதனால் கடும் ஆத்திரத்தில் இருந்த குப்பன் நேற்றைய முன்தினம் மஞ்சுவின் வீட்டுக்கு பெட்ரோல் கேனுடன் சென்றிருக்கிறார். அப்போது வீட்டில் இருந்த மஞ்சு மீது அவர் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் தீ மலமளவென பரவியதால் அலறி துடித்த மஞ்சுவின் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கப்பக்கத்தினர் தீயையும் அணைத்து உடனடியாக மஞ்சுவையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தீ காயம் அதிகமாக இருப்பதால் உடனடியாக மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அவர் மாற்றப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினமே மஞ்சுவும் பரிதாபமாக விழுந்துவிட்டார். இது தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த கந்தளி போலீசார் குப்பனையும் கைது செய்திருக்கிறார்கள். அவருக்கும் கை மற்றும் உடம்பிலும் ஆங்காங்கே தீக்காயங்கள் ஏற்பட்டிருப்பதால் அவரும் சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார். இந்த சம்பவமானது திருப்பத்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது.